பட் ரஞ்சித் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம யூனோ கற்றுக்கிட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து எதுக்கு படிக்கணும், வெறும் நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அது படித்தா போதும், நம்ம வந்து ட்விட்டரில் என்ன இருக்குது அது படித்தா போதும். ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் வாட் யூ டாக்கிங் அபவுட், இட்ஸ் ஃப்ரீ, வி கேன் ஹாவ் அவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். பட் டு ஹாவ் அ ரைட் ஒப்பீனியன் யூ நீட் டு ஹாவ் அ ரைட் நாலேஜ், அண்ட் டு ஹாவ் த ரைட் நாலேஜ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீட், படிக்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தைரியமாக உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எப்போ பேச முடியும், அந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அதை பற்றி பேச முடியும். பல விஷயங்கள் எனக்கு தெரியாது, ஸோ நான் தைரியமாக பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் பேசுவேன். வாழ்க்கையை உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும். லைஃப் இஸ் த ஓன்லி பிளேஸ் வெர் யூ ஹாவ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் த லெசன்ஸ் லேட்டர். ஸோ ஐ திங்க் வாழ்க்கையை உங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுத்துரும். பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து வீட்லேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் ரெண்டு பொண்ணுங்களும் வந்து தே ஆர் கிரேசி அபவுட் ரீடிங். என் மூத்த பொண்ணு இன்னும் எதுக்கு எடுத்தாலும் உனக்கு கிஃப்ட் என்ன வேணும், பர்த்டேக்கு என்ன வேணும், அவள் சொல்கிறது ஒரு விஷயந்தான், புக்ஸ், எனக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ அவளுக்கு அந்த ஃப்ரீடம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் அவங்க அப்பா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார், வாட் புக்ஸ் யூ வாண்ட் டு ரீட் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிங்க, நீங்களே வந்து வாங்கி படிங்க. ஸோ இப்போ இருக்குது காலகட்டத்தில் பசங்க வந்து தே ஆர் மோர் இன் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். பட் அவங்களை வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம்? ஒன்லி இஃப் யூ ரீட் யூ வில் கெயின் நாலேஜ். இப்போ இல்லை, ஈவன் நாளைக்கு, நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும், நாளைக்கு ஒரு பத்து பேர் மத்தியில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னா, ஒரு விஷயம் யாராவது டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி சினிமா இஸ் ஆன் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். ஒரு காலகட்டத்தில் சினிமா ஒரு டிஃப்ரெண்ட், ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலமும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் எடுக்கிறது சினிமா, அதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கிறது பசங்களை வந்து நிறைய படிக்கிறாங்க. ஸோ அதை படிக்கும்போது யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் நாலேஜ். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு இடம் உருவாக்கி உதவி இயக்குநர்கள், தி மோஸ்ட் டேலண்டட் பீப்புள், பிகாஸ் அந்த இடத்துலேருந்து கீழேலேருந்து வந்தால் தான் நாளைக்கு வெற்றி அடையும் போது அந்த வெற்றியின் என்ன சொல்கிறது, தட் ஸ்வீட் டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு உதவி இயக்குநர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்தால் தான் உண்டு. இன்றைக்கி யார் இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி டைரக்டாக சினிமா டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு உதவி இயக்குநர்னால் என்னென்ன தெரியலன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் ஆல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தே ஹாவ் சீன் ஃபெயிலியர்ஸ். அந்த ஃபெயிலியர் பார்த்ததுக்கப்புறம்தான் உங்களுக்கு அந்த மனதைரியம் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபெயிலியர், மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் வந்தால் அதை எப்படி சந்திக்கணும், அதை எப்படி பார்க்கணும், ஆல் தட் கான்ஃபிடென்ஸ் கிவ்ஸ் யூ இஸ் பிகாஸ் ஆஃப் யர் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஃபார் தேட் டு கெயின் தட் கான்ஃபிடென்ஸ் யூ நீட் டு ரீட். நானும் வந்து பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன். இப்போ அஃப்கோர்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. பட் நேரம் கிடைக்கும் போது படிக்கிறேன். ஏன்னா இட் கிவ்ஸ் யூ, எனக்கே வந்து படிக்கும்போது எத்தனையோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, அது படிக்கும்போது நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்தில் சொந்து போகும்போது நம்ம வந்து ரொம்ப கீழே இருக்கும்போது, வென் யூ ஆர் வெரி லோ இன் லைஃப், யூ ரியலைஸ் தட் ஓகே லெட் மீ ரீட் சம்திங். ஒரு கவிதை இருக்கும், ஒரு சொல் இருக்கும், யாராவது ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க, அதை படிக்கும்போது யூ கெட் இன்ஸ்பயர்ட், யூ கெட் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், யூ ஃபீல் தட் ஓகே ஐ கேன் டூ இட். I'm not a big fan of biographies. ஏன்னா அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குன்னா தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து இட் வில் பி ஸ்டில் ஹிடன் பிஹைண்ட் தி வார்ட்ரோப்ஸ். பட் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். பல விஷயங்கள் உங்களுக்கு உலகத்தில் நடக்கிறது விஷயங்கள் உங்களை சொல்லும். இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துட்டு அங்கே ப்ராபப்ளி லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி அதர் கண்ட்ரி உங்களுக்கு தெரியணும்னா புத்தகங்கள் இருக்குது, அது மூலமாக தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட். அண்ட் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி, என்னை வந்து இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கூகை ஒரு சொல்லும்போது வந்தோடனே மேம் ஒரு ரெண்டு வரி படிக்கணும்னா ஐயோ நம்ம தமிழ் வந்து படிக்கணும் வேறு, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு இங்கே வந்து பார்த்தாக்கா ஆல் மேல், ஃபீமேல் தான் ரொம்ப கம்மியாக பார்க்குறேன் நான். ஸோ நிறைய பெண்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் பேசும்போது சொன்னார், நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு பெண் நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம்.
அதுதான் நம்ம ஏன்னா அந்த பெண்குள்ளேதான் அந்த சக்தி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு உங்கள் மொழி எடுத்துட்டாலும் உங்கள் நாடு எடுத்துட்டாலும் தாய் நாடு தாய்மொழி அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் அந்த தாய் ஒரு பெண், அந்த பெண் வந்து இன்னி வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் போராடி தான் முன்னாடி ஜெயிக்கிறாங்க. எவ்ரி உமன் இஸ் ஸ்டில் ஃபைண்டிங் அ ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் அ ஃபுட் ஹோல்ட் இன் த மேன்ஸ் வேர்ல்டு. பட் டு பிரிங் இன் த சேஞ்ச், ஐ திங்க் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், உங்களை மாதிரி people who are very very forward thinking on a, who think on a broader spectrum, I think it's very important that people like you give them a platform and say, because idu padikkum bodhu in the invitation padikkum bodhu pathina there's no gender bias, idu ellathiley vanda thodalla potturukanga. So aduve enakku oru mega periya sandoshama irundhathu, ena indha gender discrimination nama solrom இன்னி வரைக்கும் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு பெண் ஒரு ஆண், பெண் இதுதான் செய்யணும், ஆண் இதெல்லாம் செய்யலாம். அது இல்லாமல் என்ன ஒரு ஆணுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் பெண்ணுக்கு கொடுங்க. அந்த சுதந்திரம் பயன்படுத்தணுமா வேண்டாமா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், அது வேற யார் எனக்காக முடிவு பண்ண வேண்டாம். இன்னி வரைக்கும் we are fighting for that equal rights between a man and woman and the gender discrimination. அது இல்லாமல் உங்களை மாதிரி முற்போக்கு சிந்தனையுடைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு உங்களால் சாதிக்க முடியும் தொழர் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, இஃப் ஐ கேன் டூ இட் ஸோ கேன் யூ, அந்த ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய பெண்கள் சினிமாவில் வரணும், நிறைய பெண்கள் வேறு வேறு துறையில் வரணும். ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, பட் ஃபார் தேட் யூ நீட் டு ரீட் அ லாட். அண்ட் அதுக்காக ஒரு அழகான இடம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு ரஞ்சித் அவர்களுக்கும் அவர் கூட இருக்கிற அத்தனையோ நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறேன், யூ கேன் டூ இட் பிகாஸ் யூ ஹாவ் த வில், யூ ஹாவ் த பவர், அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் பென் இஸ் மைட்டியர் தென் வேர்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச், நன்றி.